வணக்கம். மத்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு முரளி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் அப்படின்னா என்ன, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதை பற்றி சொல்லுங்க சார். மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே இங்கே வருகிற ஒரு மத்திய நிறுவனம். இது 1950 உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான நிறுவனம். நம்ம தமிழ்நாட்டில் தோல் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனாலையும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இங்கே 1950 அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரிசோர்ஸஸ், ஸ்கில் ரிசோர்ஸஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு வந்த நிறுவனம். அது ஃபோர் ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்ட, அப்போ 1950 உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் 1996 வரைக்கும் அவங்க மூலயமா நடத்தப்பட்டு 1996 யூஎன்டிபி அசிஸ்டன்ஸ் மூலிமா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இப்போ இருக்கிற எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி வந்து அப்போ இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அது கூட அட்டாச் பண்ணப்பட்டு யூஎன்டிபி அசிஸ்டன்ஸில் அப்புறம் இந்த பழைய புராதன மிஷின்களெல்லாம் எடுத்துகிட்டு புது மிஷின்களை கொண்டு புது டெக்னாலஜி கொண்டு வந்து அது மேலே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது. ஓகே சார். சார், இதில் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? இங்கே ஆரம்பத்தில் 1996 அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ் டிஎஃப்எம்டின்னு சொல்லிட்டு, இந்த டிஎஃப்எம்டிங்கிறது டிப்ளமோ இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன். இது வந்து லீசஸ்ட் காலேஜ் ஆஃப் யூகேல இருக்கிற லண்டனில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கூட இன்ஸ்டியூட் கூட டைப் பண்ணப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஜாயின்ட் சர்டிஃபிகேஷன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட வந்து ஒரு 36 பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதாவது 36 வருஷமாக அவங்களுடைய ஒரு அசோசியேஷனில் இருந்து இந்த 2 டிஎஃப்எம்டியை கொடுத்துருக்கிறோம். தட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ். இந்த 2 டிஎஃப்எம்டிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு வடிவமைப்புலேருந்து, ஒரு காலனி வடிவமைப்புலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற வரைக்கும், ஒரு மெக்கனைசிங் பண்ணுறது, ஒரு நுணுக்கமான எல்லா வேலையும் A to Z எந்த வேலைக்கும் போகிற மாதிரி ஒரு ஃபிட்டஸ்ட் கோர்ஸ் தான் வந்து டிஎஃப்எம்டி. அதுக்கப்புறம் வேறு சில கோர்சஸ்லாம் கூட நம்ம கொண்டு வந்தோம். இப்போ வந்து 7 வகையான லாங் டேர்ம் கோர்சஸ் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அதனோட லாங் டேர்ம்னா அதனோட டுரேஷன் என்ன சார் கோர்ஸோடது? பொதுவாக லாங் டேர்ம் கோர்சஸ்னாலே மோர் தென் 6 மந்த்ஸ். ஒரு வருட படிப்பு, 1 வருட படிப்பு, 2 வருட படிப்பு, இதெல்லாமே லாங் டேர்ம் கோர்சஸ்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு 6 வகையான கோர்சஸ், டிஃப்ரெண்ட் இன்டேக் எலிஜிபிலிட்டி, ஒரு 10th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, 12th படித்தவங்க, கிராஜுவேட் படித்தவங்களுக்கு கூட இங்கே. அந்த கொஸ்டின் தான் அடுத்து வரலான்ட்டு இருந்தேன். இந்த கோர்ஸில் இப்போ சேரணும்னா என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் சார்? அவங்க என்ன முடிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு? இப்போ தோல் உற்பத்தியில் 2 முக்கியமான காரணிகள், 1 டிசைனிங், 2 வந்து ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ டிசைனிங்க்கு பேட்டர்ன் கட்டர், டிசைனர், கஸ்டமர் என்ன சொல்கிறாரோ, ஒரு பையர் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த சேஞ்சஸை கொண்டு வந்து பண்ணுறது, இல்லை க்ரியேட்டிவிட்ட ஓனாக க்ரியேட் பண்ணி டிசைன் கொடுக்கறது. அதில் கலர், டெக்ஸ்சர், டிசைன், இதெல்லாம் ஒரு முக்கியமான அங்கங்கள். இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. 2 பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் வந்து குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, இது 2 காரணிகளை பற்றி அரசு அறிஞ்சு படிக்கிறது. அதுக்காகவே 10th படித்தவங்களுக்கு 1 கோர்ஸ் வந்து டிசைனுக்காகவும், 1 ப்ரொடக்ஷனுக்காகவும். 12th படித்தவங்களுக்கு 1 டிசைனுக்காக, 1 ப்ரொடக்ஷனுக்காக. அது மாதிரி PGDFT அண்ட் டிப்ளமோக்காக மட்டும் ஒரே ஒரு கோர்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி தே ஸ்பெண்ட் 2 மந்த்ஸ் ஆஃப் டைம் டியூரேஷன் முடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் படிப்பு PGDFTக்கு. அவங்க மேனேஜ்மெண்ட் சமயம், பிகாஸ் கிராஜுவேட் முடித்தவங்க ஒரு டிசைனராக போக முடியாது, அவங்க மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டை, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மொத்தமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்குனா ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டை, ஒரு சூப்பர்வைசரவோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரவோ இருக்கிறதுக்கான வேலைவாய்ப்புக்கான மாடல்ஸ் தான் அதில் வச்சிருக்கிறது. அதில் இப்போ 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கோர்சஸ் தான், இல்லை 10th முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேறு டிஃப்ரெண்ட். அப்போ +2 பர்டிகுலராக இந்த கோர்ஸ் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. 10th முடிச்சிருந்தாங்கன்னா அதோடைய மாடல்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். இப்போது டிசைனுக்கு வந்து ஒரு 1 கோர்ஸ் இருக்குது. டுவெல்த்து முடித்தவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 டிப்ளமோ. 2 டிப்ளமோ கவர்ஸ் ப்ரொடக்ஷன், டிசைன், மெக்கனைசிங், குவாலிட்டி, எவ்ரி திங். அந்த 2 படிப்பு படித்தாலே அவங்க எந்த வேலைக்கும் சூட்டபுளாக ஆகிற மாதிரியான ஒரு 2 மாடியூல் அது. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ சார் இருக்கும் ஒவ்வொரு பேட்ச்லேயும்? ஸோ ஒவ்வொரு பேட்ச்லேயும் அதிகபட்சமாக 40. ஓகே, நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு கோர்ஸுக்கும். ஓகே.
ஒரு டிசைன் கோர்ஸுக்கு மட்டும் 15 பேர், 15 அந்த பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் 15 பேர் தான். மற்ற கோர்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இன்டேக் கெப்பாசிட்டி 40. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? ஃபீஸ் வந்து அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி, 10th படித்ததுக்கும் 12th படித்ததுக்கும் வந்ததுக்கப்புறமா ஒரு நடக்கிற அந்த டியூரேஷன். இப்போ 2-year டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 மாதத்துக்கு 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் அது ரா மெட்டீரியல் ஃபீஸ் அப்படி ரெண்டு வகை படுத்திருக்கிறோம். ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து பசங்கள்கிட்டே நம்ம அந்த காசு வாங்கி அவங்கள்ட்ட வந்து அதை 12 பேர் ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்க. அது ஷூ பண்ணிவிட்டு அந்த ஷூவை நான் அவங்கள்ட்டே கொடுத்துட்றோம் திருப்பி. ஸோ இட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபீஸ். அது டியூஷன் ஃபீஸுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறது, நம்ம மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதெல்லாம் சேர்ந்தது வந்து டியூஷன் ஃபீஸ். இதில் எஸ்சி எஸ்டிக்கும் ஜென்ரலுக்கும், எஸ்சி எஸ்டிக்கு நம்மள்கிட்ட வர எல்லா கோர்ஸஸுமே டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதை வந்து நம்ம மினிஸ்ட்ரியை நம்ம வந்து ரீம்பர்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல் ஃபீஸ் மட்டும் உண்டு. அது ஒரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இட் டிஃபர்ஸ். ஒரு 2-year கோர்ஸ்க்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 159,000 அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 39,000 மட்டும் கட்டினா போதும். அது எப்படி சார், ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணுமா இல்லை இன்ஸ்டால்மெண்ட் வச்சு? அதை நம்ம வந்து எவ்ரி குவார்ட்டர், ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 குவார்ட்டருங்கிற விதத்தில் 4 குவார்ட்டருக்கு பிரித்து கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பெருஞ்சுமையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இயர்லி ஃபீஸும் வி டிவைடட் இன்டு 4 குவார்ட்டர்லி ஃபீஸ் மாதிரி, குவார்ட்டர்லி டியூஷன் ஃபீஸ் ரீஇம்பர்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே வகையில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கும் வருஷத்துக்கு 4 பிரித்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், இப்போ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் சார், அதாவது ஏஜ் க்ரைட்டீரியா அந்த மாதிரி கேட்குறேன், என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும்? பொதுவாக ஏஜும் போதே இது படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்காக தான் இங்கே வந்து, பிகாஸ் நம்ம சொல்லும் போதே ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ வேலை கொடுக்கறது வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ், அவங்களுக்கு வந்து சாதாரணமாக 18 மினிமம் 18, அது நம்ம எல்லா வேலைக்கு எங்கே போனாலும் மினிமம் 18 வயசு இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஏஜில் வராங்க என்ன படிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மினிமம் ஏஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக 35 வயசுக்கு மேலே யார் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களை வேலைக்கு எடுக்கிறது ப்ரைவேட் கம்பெனிஸ் தயங்குறாங்க அப்படிங்கிறதுனால. அதுக்காக இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர் படிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, அவங்களுக்கு சொந்தமாக விருப்பமாக அவங்களே சொந்தமாக சுயமாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தே கேன் ஆல்சோ ஜாயின் அவர் கோர்ஸ். இப்போ மினிமம் ஏஜ் லிமிட்னா இப்போ 10th முடிக்கும் போது ஒரு 15 அந்த அளவில் இருக்கும், அவங்க ஓகே தான் இல்லை சார் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்? 15 ஜாயின் பண்ணி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது 18 வயசு இருக்கும். ஓகே. இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும்? யூஸ்வலாக ஸ்கூலில் கொடுக்குற டிசி, மார்க் ஷீட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ ஆதார் எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி ஆயிடுச்சுன்னா ஆதார். ஓகே, அவ்வளோதான், இது இருந்தால் போதுமானது. ஓகே சார், இப்போ இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அந்த மாதிரி இப்போ எதுவும், இப்போ ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதோட ஸ்டார்ட் டேட் என்ன சார்? நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு 6-7 கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது கொஞ்சம் விவரமாக சொல்லிடுறேன் நான். ஆ சொல்லுங்கள் சார். அது 12th படித்தவங்களுக்கு 2-year டிப்ளமோ விச் இஸ் ஃப்ளாக்ஷிப் கோர்ஸ், இப்போ 36th பேட்ச் போயிட்டு இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே அதில் கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலும், இந்த 12th படித்தவங்களுக்கு ஒரு 1-year கோர்ஸ் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தர் கொடுத்தாலும் இல்லை ஒரு சாம்பிள் கொடுத்தாலும் அதை பல்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான டிசைன் நாலேஜ், பேட்டர்ன் கட்டிங் நாலேஜ் தெரியறதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக டிசைனர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் அது. 12th முடிச்சுட்டு 1-year, 12th முடிச்சுட்டு 2-year போத் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகே. அதே மாதிரி 10th, 10th வந்து நம்ம முன்னாடி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு ஒரு 1-year கோர்ஸ் இருந்தது. இப்போ நான் பண்ண இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக வந்துருங்கிறது நம்ம ரெகுலராக எல்லா கோர்ஸஸ் எல்லா பேச்சஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்ந்துட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 2 பேட்ச் நமக்கு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ 29th இது லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணுறதுக்கு 29th July. ஓகே. ஸோ இதில் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சா சார்? ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க, விநியோகம் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த 29th ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதுக்கு 10th முடித்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இது அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணாங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. மற்றவங்களும் ஜாயின் பண்ணலாம்ல சார், அவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் குரூப்போடு அது நம்ம ரெகுலராக நம்ம வருஷத்தில் எல்லா பேச்சஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இதை எக்ஸ்க்ளூசிவாக
இந்த வருஷத்துக்கான ஒரு ஒதுக்கீடு எங்க இன்ஸ்டியூட்டுக்கு என்எஸ்எஸ்ஹெச் மூலமா இந்த எஸ்சிஎஸ்டிக்காக பிரிவினருக்காக கொடுக்கப்படும். இப்போ எந்த கோர்ஸுக்கு வரவங்க அந்த ரா மெட்டீரியல் ஃபீஸ் கூட தரத்தவையில்லை. அதுதான் இது வந்து எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இப்போ கமிங் 29th, 29th July அன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை மிக வேகமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கு. ஓகே ஓகே சார், இப்போ இந்த கோர்சஸ்லாம் எந்தெந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ எல்லா இடங்கள்லையும் சென்னையில் இருக்கா இல்லை எந்த இடத்துல இதை ஆஃபர் பண்ணியிருக்கீங்க? இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம 1957 எந்த இருக்குதுன்னு சொன்னாலும் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே இருக்கிற ரெண்டே ரெண்டு இன்ஸ்டியூட் தான் இந்த ஃபுட்வேருக்கு உண்டான கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. சிஎஃப்டிஐ சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆக்ரா, ஓகே, அண்ட் சிஎஃப்டி சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னை. ஓகே, சென்னை பழமையான இன்ஸ்டியூட் 1957, ஆக்ரா 1996. ஓகே, நமக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. இந்த கோர்ஸ் பர்டிகுலர் கோர்ஸு நம்ம ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் நம்ம எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் சப் சென்டர்ஸ்லாம் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் கோர்ஸ் நம்ம சென்னையில் கிண்டியில் இருக்கிற சென்னையில் சிஎஃப்டியில் மட்டும் நடத்துகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ சென்னையில் கிண்டியில் நீங்கள் இப்போ இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கீங்க. எஸ்சிஎஸ்டி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ இந்த கோர்சஸ்னால் இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற டுரேஷன் வந்து 1 year, 2 years சொல்கிறோம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம அகாமடேஷன் ஒன்று கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? இருக்கு, நம்ம வளாகத்திலே நம்ம சிஎஃப்டி கிண்டி வளாகத்திலேயே 150 பேர் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் வசதி பாய்ஸ்க்காகவும் கேர்ள்ஸ்க்காகவும் இருக்குது. செப்பரேட்டாக இருக்கும்? செப்பரேட் பாய்ஸ் அண்ட் ஹாஸ்டல். ஓகே, இப்போ அதுக்குரிய ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எப்படி சார்? அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வச்சுருக்கோம். போன மேம் 2 பேர் ஒரு ரூமில் தங்குற மாதிரியும், 3 பேர் தங்குற மாதிரியும், டார்மெட்ரி மாதிரி இருக்குது, ஏசி ரூம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த. ஓகே சார், இப்போ இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறதுனா எப்படி சார்? நேரில் வந்து உங்ககிட்ட அப்ளிகேஷன் வாங்கணுமா இல்லை ஆன்லைன்? இந்த பர்டிகுலர் கோர்ஸ் சிஎஃப்டிபி, இப்போ நம்ம சொல்கிற நம்ம ஜூனியர் டெக்னீஷியன், ஏன்னா இப்போ இந்த கோர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த சிஎஃப்டிபிங்கிறது முன்னாடி என்எஸ்டிஏ நேஷ்னல் ஸ்கில் அத்தாரிட்டி அவங்க வந்து அப்ரூவ் பண்ண கோர்ஸ் இது. 2017-18 ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 11 பேட்ச் இப்போ முடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இந்த படிப்பு முடிச்சிருக்கிறாங்க, வேலை செய்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் இந்த சிஎஃப்டிபிங்கிற கோர்ஸ் வந்து வொக்கேஷ்னல் கேட்டகரியில் சேர்ந்ததுனால என்சிபிஐடினால அப்ரூவ் பண்ணப்பட்டு இந்த கோர்ஸ் நேம் ஸ்லைட்டாக ஜூனியர் டெக்னீஷியன் பேர் மாற்றப்பட்டு இந்த வருஷம் தான் புதுசாக வந்து நம்ம ஜூனியர் டெக்னீஷியன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதனால் இந்த வருஷம் தான் இந்த நேம் வந்து புதுசு என்சிபிடி கீழே நம்ம அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் இது. ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்எஸ்டிஏவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் அது. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சாங்கன்னா இப்போ எல்லாருமே மெயினாக ஒரு கோர்ஸ் வர்றதே அதுக்கான ஜாப் எப்படி இருக்கும், அது நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்றே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது சார்? இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஃபுட்வேர் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே இந்தியா வந்து அதிகமாக காலனி வந்து உற்பத்தி பண்ண ஒரு நாடு அப்பார்ட் நெக்ஸ்ட் டு சைனா. அந்த வகையில் நான் லெதர் எக்ஸ்போர்ட் சொல்லிட்டுருக்கேன். தமிழ்நாடு 60-70% டோட்டல் எக்ஸ்போர்ட், இந்த வேல்யூ வைஸ் சொன்னாலும் சரி நம்பர் ஆஃப் பேர்ஸ்ன்னு சொன்னாலும் தமிழ்நாடு வந்து 60-70% அதிகமாக தயாரிப்புலேயும் ஏற்றுமதிலையும் லெதர் ஃபுட்வேரில் அதிகமாக இருக்குது. ஸோ அதிலும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் இருக்கிற சென்னையில் ராணிப்பேட், வாணியம்பாடி, ஆம்பூர், பெங்களூர், ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஹைவேல மட்டுமே டோட்டல் 80% டோட்டல் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஐ கேன் சே அவங்க அத்தனை பேரும் இந்த ஒரு லைனில் மட்டும் அமைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு குறுகிய இடத்துல என்டையர் இந்தியாவோட மொத்த உற்பத்தியில் 60-70% தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் சிங்கிள் லைனில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ அப்படி லெதர் மேனுஃபேக்சரிங்கில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா அந்நிய செலவணி எவ்வளோத்தரும் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு பொட்டன்ஷியல் எப்படி இருக்குங்கிறத இப்போ சொல்லியதுனால. இது தவிர கடந்த 2 ஆண்டு காலமாக லெதர் ஃபுட்வேர் அல்லாத நான் லெதர் ஃபுட்வேர்னு சொல்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர், லெதர் கிடையாது ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேருங்கிறது சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸு நம்ம அதில் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர், அது இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸான நைக்கி, அடிடாஸ், பூமா, ஸ்கெச்சஸ், இந்த நியூ பேலன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இப்போ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து கடந்த 2 வருஷமாக போட்டு
மிகப்பெரிய அளவில் ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் வரருக்குது. உளுந்தூர்பேட்டில், பெரம்பலூரில், திண்டிவனத்தில், ராணிப்பேட்டில், இப்போ இந்த மாதிரி இடங்களில் வர இந்த தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய ஆட்கள், ஸ்கில்டு ஃபோர்ஸ், ஒர்க் ஃபோர்ஸும் தேவைப்படுது. மிடில் லெவல் பேர் வரதுனால அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுவாங்க. கண்டிப்பாக இதற்கான எக்ஸ்போஷர் நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்லுறீங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் தைவான் கம்பெனிஸ் நிறைய வருது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே கடந்த ஒரு வருட காலமாகவே எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம உதவ போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த வகையில் ஏற்கனவே ஃபெங்டென்னு ஒரு தைவான் கம்பெனி செய்யறில் ஒரு 35,000 பேருக்கு வேலை கொடுத்து எவ்ரிடே 40,000 பேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சிம்லர்லி இந்த சேம் கம்பெனி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற போச்சம்பள்ளியில் சேம் கெப்பாசிட்டி 35,000 பேருக்கு வேலை கொடுக்க எத்தனைச்சு நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு அசோசியேஷனில் இது வரைக்கும் ஒரு 17,000 பேருக்கு நமக்கு போச்சம்பள்ளி சுற்றி இருக்கிற கிராமங்களில் படித்த படிக்காத மாணவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஷாப் ஃப்ளோர் ஒர்க்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைசர் ஜாப் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டுருக்குறோம். அந்த நம்பிக்கையில் இப்போ வரப்போகிற தைவானிஸ் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரர்ஸு கடந்த ஒரு வருட காலமாக நம்ம சேஃப்டி கூட டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வேணும், எந்த காலத்தில் வேணும், எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் என்டையர் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணதன் மூலிமா அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம மொபிலைஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டை நடத்துகிறது எல்லாமே மிடில் மேனேஜ்மெண்ட்டு அண்டு டெக்னிக்கல் கோர்சஸ். ஒரு டிசைனராகவோ, ஒரு மெர்கண்டைசராகவோ, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராகவோ, அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறது அதுக்காக நம்ம நடத்திட்டுருக்கோம். இப்போ ஒருவேளை அவங்க சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இதில் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஒரு பெரிய கம்பெனி பெரிய ஆர்டர் எடுத்தால் அந்த பெரிய கம்பெனி வந்து இப்போ எப்படி எப்படி நமக்கு கார் கம்பெனி வந்து அதை சார்ந்து பல கம்பெனிஸ் இருக்கவோ அது மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஆர்டர் எடுத்து அதை சின்ன சின்ன ஜாப் புக்ஸ் பண்ணுற மாதிரியான வேலை நிறைய அந்த மாதிரி ஃபுட்வேரில் ஆல்ரெடி இருக்குது. வெறும் அப்பர் மட்டும் ஒருத்தர் பண்ணுவாங்க. அப்பருங்கிறது நம்ம ஷூவில் இருக்கிற மேல் பாகம், மேல் பாகத்தை மட்டும் அசம்பிள் பண்ணி கொடுக்குறது, சோல் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க. சோலுக்கும் அப்பருக்கும் தெரியாத இன்சோல், அதை லேமனுக்கு தெரியாதது, அது தனியாக இன்சோல் பிளான்ஸ்னு இருக்குது, தனியாக சோல் பிளான்ஸ்னு செப்பரேட்டாக இருக்குது. அகைன் சோல் பிளான்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பியு சோல் பிளான்ட், டிபிஆர் சோல் பிளான்ட், லெதர் சோல் பிளான்ஸ், அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வகை வகையான டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால இது மூலயமா அவங்க தனித்தொழில் கூட தனியாக கூட ஒரு சுயமாக ஒரு தொழிலில் ஆரம்பித்து ஒரு என்டர்பிரினர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ அப்படி என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் எப்படி சார் ஈஸியாக அவைலபிளாக இருக்குமா, இல்லை அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, அது என்ன மாதிரி இருக்குது? நாங்களே எம்எஸ்எம்இ மினிஸ்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே இருக்கிறதுனால எம்எஸ்எம்இலேயே நிறைய பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் ஒருத்தர் எங்கள் என்டர்பிரினருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. நம்மகிட்ட பாலிசி நம்ம மினிஸ்ட்ரிலேயே நிறையா இருக்குது. ஒரு எங்கள் என்டர்பிரினர் தி வாண்ட் டு பிகம் அன் என்டர்பிரினர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ டு ஜெட் வி ஹவ் காட் சோ மெனி எம்எஸ்எம்இ பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். என்னோட நிறுவனத்துக்கு பக்கத்திலே எம்எஸ்எம்இ டிஐ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், இப்போ டிஎஃப்ஓன்னு சொல்லியிருக்காங்க, ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸ். யார் ஒருத்தர் ஒரு என்டர்பிரினர் ஆகணுனாலும் அங்கே டிஎஃப்ஓ ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற வெரியஸ் ஸ்கீம்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியோட எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸை உபயோகப்படுத்தி தே கேன் ஸ்டார்ட் அ நியூ இண்டஸ்ட்ரி. இப்போ இங்கே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு சார், என்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அவங்களுக்கு? இப்போ நான் இருக்கிற சொன்ன மாதிரி 1996 நம்ம நியூ மிஷின்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கிராண்டில் புது புது டெக்னாலஜி என்னென்ன வந்துட்டுருக்கோ அட்பார் ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வகையான மிஷின்ஸ். இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா சில மிஷின்ஸ்லாம் வந்து இன்னும் ப்ரைவேட் கம்பெனிலே இல்லாத வகையான ஒரு சில டெக்னாலஜிலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்து வச்சு. இது வந்து ரெண்டு வகையாக, ஒன்று ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஹெல்பிங் த எம்எஸ்எம்இஸ். இந்த காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மெயின் மிஷினே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அண்ட் தென் காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ். இது எம்எஸ்எம்இஸ்ன்னு நமக்கு நாம ஆல்ரெடி மினிஸ்ட்ரிக்கில் எம்எஸ்எம்இ கீழே வர்றதுனால மைக்ரோ ஸ்மால் மீடியம் அவங்களால சில மிஷின்ஸும் சில டெக்னாலஜிலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும்
புது டெக்னாலஜி, புது மிஷின்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி டைல்யூட் பண்ணி அது மூலமாக ட்ரைனிங் கொடுத்து பெரிய நிறுவனங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆட்கள் கொடுத்துட்றோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ் மூலமாக அவங்களுடைய ஒர்க்ஸே வந்து சேர்ந்து கொடுத்துட்றோம். நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருந்தது ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ், செமி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ், அதில் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியும் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரொடக்டையும் கொடுக்குற அளவுக்கான ஹை எண்ட் மிஷினரிஸ் நம்ம சுற்றி இருக்குது. இதில் எப்படி சார் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேம்பஸ் சென்டரில் தான் போயிட்டுருக்குறாங்க, பட் 1-to-1 ரேஷியோ இல்லை. இப்போ தேவை 100னா நம்மகிட்ட இருக்கிறது 50, அந்த வகையில் தான் இப்போ வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கடந்த 10 வருஷமாகவே அதாவது வேலை நிறையா இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்குது. ஸோ வந்தால் கண்டிப்பாக வேலை உண்டு. இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து கெப்பாசிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூட், கெப்பாசிட்டி பில்டிங், நம்ம இன்ஸ்டியூட்டோட மொத்தமாக நம்ம 250 பேர் உருவாக்க முடியும்னா அதை வந்து 4 மடங்கு எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 வருஷ பிளான், ஒரு பிஸ்னஸ் பிளானை கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு பேரலல் பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கு உண்டான மிஷினரிஸ் தேவை, அதை கருத்தில் கொண்டு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். வருங்காலத்தில் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் 250ங்கிறது 500 எப்படி பண்ணலாம், அடுத்து 700 வருஷத்துக்கு எப்படி பண்ண முடியும், அந்த டிமாண்ட் அப்போ தான் நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். ஸ்கில்டு ரிசோர்ஸஸை நம்ம இன்ஸ்டியூட்லேயே டெவலப் பண்ணி அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இது. இப்போ நிறைய அந்த சோல்க்குலாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்? இங்கே லெதர் ஒன்று, லெதர் வச்சு பண்ணுற லெதர் சோல்ஸ், லெதர் சோல்ஸு பியு பாலியுரேத்தேன் சொல்லிட்டு பாலியுரேத்தேன், பிவிசி பாலிவினைல் குளோரைட், இப்போது ஈவா எத்தல் வினைல் அசிட்டேட் அண்ட் நைலான் அண்ட் பைலான், நிறைய சிந்தடிக் மெட்டல்ஸ் வந்திருக்கு. ஒரு ஒரு சிந்தடிக்ஸுக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், சிலது லைட் வெயிட் இருக்கும், சிலது வந்து அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், சிலது வந்து ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இருக்கும். சிந்தடிக்ஸ் மோஸ்ட்லி இருக்காது, பட் லெதர் சோல்ஸ்லாம் வந்து ஸ்வெட்டும் அப்சார்ப் பண்ணுறதுனால சில பர்டிகுலர் பிராண்ட்ஸ் ஒரு அவங்க ஃபங்க்ஷனலாகவே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சில குறிப்பிட்ட தன்மைகள் கொண்ட சோல்ஸை வடிவமைக்கிறாங்க, அதை மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ 10th+2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எங்கே போய் தொழில் பயிற்சிக்கு போகலாம், எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்கிற இளைஞர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்வேருக்கு உண்டான தொழில் படிப்பு வேறு எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லையும் நடத்துறதில்லை, பிகாஸ் இதில் வந்து ஹை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இதில் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் மிஷினரிஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுங்கிறது இயலாத காரியம். அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த லாஸ்ட் மெனி இயர்ஸ் மெனி டிகேஸ் பிகேன்ஸு 1957 இந்த ட்ரைனிங் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சிஎஃப்டிஐ சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கவுன்சில் ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு நிறுவனம், சிஎல்ஆர்ஐ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது மூணு சென்னையிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பெரிய போன் தமிழ்நாடு எம்எஸ்எம்எஸ்க்கு இந்த லெதர் சப்போர்ட்டுல செக்டரில். அண்ட் அது ஒரு அது ஒரு தட் இஸ் ஒன்லி தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் தமிழ்நாடு ஏன் இவ்வளோ வந்து முன்னணியில் இருக்குது இந்த லெதர் ஃபுட்வேரில், லெதரில் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னணி. லெதரில் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க சார், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டாப் 10 வந்து லெதர் இருக்குது. கடந்த 15 வருஷமாகவே லெதர் செக்டர் மூலிமா வரக்கூடிய அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூ ஃபார் த லாஸ்ட் 15 இயர்ஸ் இட் லைஸ் பிட்வீன் 1-10 அப்படின்னும்போது நீங்கள் எப்படி டெக்ஸ்டைல் ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, மற்ற துறைகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு லெதர் செக்டர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செக்டர், அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு துறையாக இருக்குது. சார் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த கோர்ஸ் அதுக்கான டேட் அதை ஒரு தடவை சொல்லிடுங்க, அவங்க ஞாபகத்தில் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 24-25 அட்மிஷன் மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் சிஎஃப்டிபி ஜூனியர் டெக்னீஷியன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், இது என்எஸ்எஸ்ஹெச் நேஷனல் எஸ்சிஎஸ்டி ஹப் மூலிமா கொடுக்கப்போகிற ஒரு 2 பேட்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எஸ்சிஎஸ்டி பீப்புள் தே கேன் ஜாயின். அண்டு இது வந்து 29ஆம் தேதி வர ஜூலை 29ஆம் தேதி கமெண்ட்ஸ் பண்ணுறோம் நம்ம. அது யூஸ்வலாக வந்து எஸ்சிஎஸ்டி பீப்புள் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ரா மெட்டீரியல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பான்சர்ஷிப்பு வித்தவுட் ஈவன் ரா மெட்டீரியல் ஃபீஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு படிப்பு, ஒன்லி விடுதிக்கு மட்டும் தங்குற மாதிரியான ஒரு
விடுதி மட்டும் பே பண்ணுற முறையான ஒரு இது இருக்கும். மற்றபடி டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக வந்து வேவர் பண்ண முடியும். ஃப்ரீ. எந்த தொழில் பயிற்சியில் தேர்ந்து எப்படி வேலைக்கு போகணும், தொழில் முனைவோர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் நிச்சயமாக உங்களோட இன்டர்வியூ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. Thank you.